வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் இன்றைக்கி பள்ளிகள் திறந்து இயங்கி இருக்க வேண்டிய இரண்டாவது நாள். கடும் கோடை வெப்பத்தின் காரணமாக வெப்பம் அங்கங்கே அதிகமாக இருந்த காரணத்தினால பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. வரக்கூடிய 7ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து விதமான பள்ளிகளுக்கும் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பு இருக்குது. இதை ஒட்டி 2 அப்டேட்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் அப்டேட்ஸ் வந்து கொஞ்சம் வருத்தமான அப்டேட்ஸ் தான், அது என்னன்னு பார்த்துருவோம். இந்த கல்வியாண்டு துவங்கும்போது கண்டிப்பாக மாணவர்களுக்கு தேவையான நோட் புத்தகங்கள், பேனா, பென்சில், ஸ்கூல் பேக் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் பேரண்ட்ஸ் வந்து வாங்குற மாதிரியே இந்த வருஷமும் வாங்க போகிறாங்க. பட் இதில் வருத்தமான செய்தி என்னென்னா, நோட் புத்தகங்களுடைய விலை கிட்டத்தட்ட 10% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறதா தகவல்கள் வந்திருக்குது. நோட்டு புத்தகங்கள் வந்து நிறையா தேவைப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த தகவல் வந்து கண்டிப்பாக பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு வருத்தமான செய்தி தான். பட் ஸ்டேஷ்னரியை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் விலை ஏறலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்கூல் ஓப்பன் ஆனால் தான் இன்னும் இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரிய வரும். மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, 7ஆம் தேதி பள்ளிகள் ஆரம்பமானாலும் கூட வெளியூரில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த வார இறுதி நாட்களில் அவங்கவுங்க வேலை செய்ய இடங்களுக்கு திரும்பி வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக 1000கணக்கில் சிறப்பு பேருந்துகளை வந்து தமிழக அரசு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. முன்பதிவு செய்யக்கூடிய பேருந்துகளோ அல்லது முன்பதிவு இல்லாமல் பயணிக்கக்கூடிய பேருந்துகளோ எல்லா விதமான பேருந்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குது. இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் உங்கள் சொந்த ஊர்லேருந்து எங்கே வேலையில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவுக்கு உங்களுடைய குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு வர்றது ஈஸியாக இருக்கும். இது ஒரு வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி அப்படின்னே சொல்லலாம். இந்த தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.